ஹே டியூட்ஸ், நீங்கள் வந்து நம்ம டிஸ்க் பிரேக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பார்க்க போகிறோம். ஸோ அப்படினா நம்ம இன்ட்ரோவை நம்ம மாற்றியாச்சு. ஹே கேஸ்லேருந்து ஹே டியூட்ஸ்னு மாற்றியாச்சு. ஸோ டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிச்சு, ஸோ அதனால் மாற்றிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா பொறுமையாக பார்க்கலாம். நம்ம டிஸ்க் பிரேக் இருக்குது, நிமிஷம் பிரேக் போடுறோம். ஸோ பிரேக் பிடிச்சோன்னா இந்த நாப் இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா. இந்த நாப் உள்ளே வரும்போது இங்கே இந்த நாப் இப்படி இருக்கும்போது இந்த பிளேட் ஆர்டர் இருக்குது. இங்கே ஒரு பிளேட் தெரியலாம், இந்த நான் தொடர பார்த்திங்களா, அந்த பிளேட் தெரியுதா, அது பார்த்திங்கன்னா புஷ் ஆகும் இந்த முன்னாடி வரும்போது. ஸோ தெரியல, இங்கே மெக்கானிசம் தெரியுதா, இங்கே ஒரு சில்வர் கலராக வரும் பாருங்க. இப்போது பிரேக் பிடி தெரியுதா, முன்னாடி ஒன்று புஷ் பண்ணுதா, அந்த சில்வர் கலராக லைட்டாக. ஸோ அதுதான் இதில் இது புஷ் பண்ணும்போது இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த டிஸ்க் எப்படி டிஸ்க் பிளேட்டு, நம்ம வீல் சுற்றும் போது ஒரு பிரேக் விட்டு, வீல் சுற்றுதா, இப்போ பிரேக் பிடி, வீல் சுற்று வரீஸ் சொன்னேன் சொன்னோம், வீல் சுற்று, வீல் சுற்று சொன்னேன் சொன்னேன். ஸோ இப்போ பிரேக் பிடி, அந்த பிளேட் இப்போ க்ளோஸ் ஆகுறது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் டிஸ்க் பிரேக் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்ஸ் பண்ணுறேன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கிட்டு அப்புறம் அந்த ரவுண்டாட்டு இது பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம், வாங்க இப்போ அவனோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் பார்க்கலாமா. பார்த்தோம்னா அவன்ட்டியாச்சும் ஜெயிக்க வைக்கிறாங்க, ஓலாய் பண்ணுறது பேரில் யார்ட்டியாக வைக்க அடுத்தது யாருமே வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ம், யாரும் பார்த்துருக்கலையே, எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. வீலி எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கும் லைட்டாக வரும், ஒரு 1-7 inches மட்டும் தூக்குங்க, அதுவும் நின்னா தான் தூக்குவோம், சீட்டில் உட்காந்துட்டு வீலி வராது. யாருக்கும் அவங்களால வளைய பண்ணுறேங்கிற எல்லாம் கையை காமிச்சிட்டே இருக்கான். அப்புறம் இன்னொன்று அந்த இது கம்பி மேலே ஏறி நிப்பில, ஓகே கைஸ் அவ்வளோதான் சொல்லிட்டு. அப்புறம் அந்த ரவுண்டு சொன்னில, ஏ அது இல்லைடா, பிரேக் பிடிச்சிட்டு ஆ இதே தான். அப்புறம் பண்ணிட்டா ஸ்கிட் இல்லை, அப்படியா, ஓகே கைஸ். இப்போ அப்புறம் எந்த ஸ்ட்ரென்த்து யாருமே பண்ணியிருக்க மாட்டேன், என்ன ஸ்ட்ரென்த்து பார்க்கலாங்க, என்னத்தான் அப்படி பண்ணுறான், என்னத்தான் இன்றைக்கி பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 46 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 45 சம்திங்க. ஆனால் அந்த அந்த சந்திரா வீரி வே கதிரா அந்த பாட்டுக்கு தாங்க 505 வியூஸுக்கு மேலே போச்சு. யாருமே இல்லாத வீட்டுக்கு டாட்டாக்கு வச்சுட்டு இருக்காங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே போய் டாட்டாக் வந்துட்டு ஆ நிற்க முடியா, வீலியை ட்ரை பண்ணுறா, வீலி ட்ரை பண்ணால் விழுந்துடும். யாருமே இல்லாத வீட்டுக்கெல்லாம் டாட்டாக் வந்துட்டுருக்காங்க. ஓகேங்க, ஃப்ரண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணுறேன். ஓகேங்க, உங்களுக்கு டிஸ்க் பிரேக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டண்ட் நல்லா இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லேயே வருதுங்க. ஆனால் அந்த வீடியோக்கு 505 வியூஸ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நேச்சாலே வாயில் சொல்கிறக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நம்ம சேனலோட மோஸ்ட் வியூடு வீடியோவில் ஃபஸ்ட்டு பிளேஸாக அது பிடிச்சிருக்கு. மோட்டோ விலாக் போய் கூட்டி, மோட்டோ விலாக் பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்க, இந்த வீடியோ மறக்காம